அதை சொல்லாமல் விட்டுட்டேன். மேடம் வந்து என் பேரை மாத்திரம் சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னுடைய சகோதரர் பெயர் வந்து ராஜாராம். அவர் வந்து சபாநாயகராக இருந்தார், அப்புறம் வந்து அமைச்சரவெல்லாம் இருந்தார், திமுகவில் இருந்தார், அதிமுகவில் இருந்தவர். அந்த வீட்லேயே நான் அவரோட கூட இருந்தபோது பிரபாகரன் எங்கள் வீட்டுக்கு எதிரில் தான் குடியிருந்தார், ஜோனகன் தெருவில் தான் குடியிருந்தார். அந்த பக்கத்தில் பல ஒரு பிளமிப்பித்தன் வீடு, இந்த பக்கம் எங்கள் வீடு, ரெண்டு வீட்டுக்கும் தான் அவங்கெல்லாம் சாப்பிட வருவாங்க. காலை இப்போ நான் மருத்துவமனைக்கு புறப்படுவதற்கு முன்பால் பிரபாவும் உமாமகேஸ்வரனும் வந்து காலையில் என்னோடய சிற்றுண்டு இறந்து விட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. மறுபடியும் நான் எல்லா வேலையும் முடித்துட்டு 9 மணிக்கு நான் திரும்பி வரும்போது என்னோட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு போவாங்க. அன்றைக்கெல்லாம் நாங்கள் ஈழத்தமிழ் நாடு பிரிந்து விட்டால் நம்முடைய நாணயங்கள் எந்த ஷேப்பில் இருக்கணுங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணோம். படமெல்லாம் வரைஞ்சி பார்த்துக்குவோம், ரூபா நோட்டுகள் எப்படி இருக்கணும் இந்த டிசைன் எல்லாம் போட்டோம். அன்னைக்கு இருந்த ஒரு எண்ணம், பேசுறது வந்து சட்டவிரோதமாக கூட இருக்கலாம், ஒரு தனி தமிழ்நாடு நமக்கு ஈழத்தில் ஒரு தமிழருக்கின்ற ஒரு நாடு உருவாகிவிடும் என்ற நம்பிக்கையில் நான் எல்லாம் இருந்தேன். ஒரு சுதந்திர தமிழனுக்கென்று ஒரு சுதந்திர நாடு ஒன்று இருக்கும் என்பதை பார்த்துவிட்டு தான் நான் சேவேன் என்று நினைத்தேன். எல்லாமே இல்லாமல் போய்விட்டது. அதற்கு காரணம் இன்று இந்த படத்தை பார்த்தபோது தெரிகிறது, அப்பாவி மக்களை குருவிகளை சுட்டுக் கொள்வது போல் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கேட்கவில்லை, கேட்க முடியவில்லை. இந்த அவலத்தை எப்போது நீக்கப் போகிறோம் என்ற வேதனையும் வருத்தமும் கோபமும் தான் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர வேறு என்ன செய்ய முடிகிறது? கையறு நிலையில் இருக்கிறோம். இந்த படம் அந்த உணர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அந்த உணர்ச்சி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். நான் வயோதிகன், என் உயிரை கொடுப்பதில் எந்த லகுதும் இல்லை, நானாகவே இயற்கையாக செத்து போயிடும். ஒரு போராட்டம் என்று ஆரம்பித்தீர்கள் என்றால் நான் வர தயாராக இருக்கிறேன். என்ன செய்ய போகிறேன்? இந்த உயிர் போகட்டும், அதற்காக போகட்டும். ஒரு உணர்ச்சிகரமான ஒரு படத்தை எடுத்த கென் கந்தையா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் நண்பர்களே. மதிப்புக்குரிய டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சொன்ன பல விஷயங்களில் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி நான் பொறுப்போடு பேசணும். என்னென்னா, நான் விடுதலை போராட்டத்தில் எல்லா போராட்ட இயக்க தலைவர்களுடன் எனக்கு நட்பு இருந்தது. பிறகு நான் ஒரு ஆலோசகராக பணிபுரிந்திருக்கிறேன். விடுதலை புலிகளும் இந்திய அரசாங்கத்தைச் சேர்ந்த நிர்வம்சன் போன்றவர்களும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர்களுக்கிடையில் நான் சில வேலைகளை செய்திருக்கிறேன். அது துரதிருஷ்டமான சில சம்பவங்களுக்கு பிறகு அது வெற்றிகரமாக கொண்டு செல்கிற கஷ்டமாக இருந்தேன். நார்வேயில் நண்பர் இறைச்சாலயமும் விடுதலை புலிகளும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நான் சமாதான பேச்சுவார்த்தைகளில் ராஜதந்திர வேலைகள் செய்திருக்கிறேன். அதை விட மிலிட்ரி ஜியோகிராஃபி தொடர்பான வேலைகள் செய்திருக்கிறேன். நான் 2006 குமுதம் தீரா நதி பேட்டி நீங்கள் அக்டோபர் 2006 அந்த மிலிட்ரி ஜியோகிராஃபி தொடர்பாக பேசுகிறப்பொழுது பம்பாய் கடலால் தாக்கப்படும் என்று நான் குறிப்பிட்டேன். இந்த 2 வருஷத்துக்கு பிறகு தாக்கப்பட்ட பொழுது திரும்ப என்னுடைய பேட்டியில் வந்து நான் ஒரு இந்த துறைசார்ந்து இருக்கிறதால நான் பொறுப்பட பேசணும், அது எண்ணத்தில் பொய்யும் பேசுகிறாரு. இந்த படத்தை பொறுத்த அளவில் நம் நடிகர்களை நான் பாராட்ட விரும்புகிறேன். சமந்த்குமார் எல்லாருமே வந்து தங்களை பாத்திரங்களை சிறப்பாக செய்திருந்தார்கள். இந்த படத்தை ஒரு எங்களை போராட்டம் பற்றி படம் எடுக்க வேண்டும் என்ற நினைப்பு, அதற்காக செலவு செய்வதற்கான தயார் நிலையம் இருந்ததுக்காக நான் கென் கந்தை அவர்களுக்கு என்னுடைய பாராட்ட தெரிவிக்கிறேன். இந்த படத்தை பொறுத்து இந்த படம் வந்து டப்பிங் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட படம் என்றதை நான் சொல்ல குறிப்பிட வேணும். டப்பிங்கை வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் டப்பிங்கில். மற்றது இங்கே கூட ஒரு கிராமத்துக்குள்ளே போய் ஒரு தடவை சுடலாம், ஒரு தொடர்ச்சியாக அதுவும் சுடுறவங்க வந்து வெள்ளை உடுப்போட போக மாட்டாங்க, வெள்ளைச்சட்டை போட்டுட்டு தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வீடுகளை சுட்டு கொண்டிருக்கிறது வந்து இங்கே கூட சாத்தியம் இல்லை.
புலிகள் இருந்த மண்ணில் அது எப்பவும் சாத்தியமாக இருக்கல. போராடித்தான் விழுந்திருக்கிறார் ஒழிய ஒன்று ரெண்டு சம்பவங்களில் ஊரலங்களில் அல்லது அப்பாவி மக்கள் சுடப்பட்டுருக்கிறார். எப்படி தொடர்ச்சியாக ஒரு கிராமத்துக்குள்ளே போய் இருந்து இப்படி ஒரு 10-15 பேரை சுடுறது சூழல் தந்திருக்க முண்டா போராட்டம் ஒரு மாதம் தாக்கு பிடிச்சிருக்காங்க. அது அது ஒன்று தான் எனக்கு இந்த இடம் இருந்தால் மற்றபடிக்கு இப்படி ஒரு முயற்சியை இந்த போராட்டத்தை திரும்ப ஞாபகப்படுத்துகிற ஒரு பணியில் தன்னுடைய பங்கை வகித்ததுக்காக எனக்கு வந்து அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டலும். இங்கே போதிய அளவு இடத்துலேருந்து படம் எடுக்க வர்ற நாங்கள் வந்து இடத்துல இருக்கிற திறமைகளையும் இங்கே இருக்கிற குறைஞ்சபட்சங்கிற டெக்னிக்கல் வல்லமைகளையும் வந்து நாங்கள் உணர்ந்து அவர்களை இணைச்சி படங்களை எடுக்கணும். ரெண்டாவது இப்போ ஒரு மேடை நாடகமில்லை, அது நிறைய படம் செலவழித்து நிறைய எடுக்கிற விஷயமும் அந்த படத்தை வந்து நாங்கள் அது ஒரு கேளிக்கை படங்கள் எடுக்காமல் விடுதலை தொடர்பான 61 படம் எடுக்கல. நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக திறமைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். மற்றபடிக்கு கண்கந்தி அவருடைய நோக்கம் வந்து நல்ல நோக்கமாக இருக்கும். அந்த இந்த படம் சிறுத்த படத்தில் அவர் வந்து உல்லாசமாக இருந்திருக்கலாம், அவர் அப்படி வைக்கல. அந்த வகையில் கிருங்கந்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் அன்பையும் தெரிவித்து. பால் இந்த பிளட் முதன்முறையாக ஆங்கிலத்தில் நான் நன்றி சார் முதன்முறையாக நான் ஆங்கிலத்தில் பேசி நடித்த திரைப்படம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், மும்பையில் பிரபு சாலமன் சார் சாருடைய படத்துக்காக படப்பிடிப்பில் இருக்கும்போது மஞ்சள் அப்படிங்கிற திரைப்படத்தில் நான் முக்கிய கதாபாத்திரம் பண்ணியிருந்தேன். அந்த படத்துடைய இயக்குனர் சரணன் சார் வந்து கால் பண்ணி ஒரு ஆங்கில படம் எடுக்கிறதுக்காக ஒரு இலங்கை தமிழர் கேனடாலேருந்து வந்திருக்காரு. மஞ்சள் படத்தை அவர் பார்த்தாரு, இந்த கண்ணு தான் வேணும் எனக்கு, இவர் தான் அந்த கேரக்டர் பொருத்தமாக இருப்பார், இவர் தான் வேணும்னு சொல்லி கேட்டார். அதை நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்க சார், நான் வரத்துக்கு 2 வாரம் ஆகும் அப்படின்னேன். சரி வாங்க, ஒரு ஆங்கில படம் பண்ணுறாங்க, அதில் நீங்கள் தான் லீடாக பண்ணுறீங்க அப்படின்னாங்க. எனக்கு அதாவது தமிழ் படத்துலேயோ இந்தியன் லாங்குவேஜஸ்லேயோ நமக்கு வந்து லீட் கேரக்டர் கிடைக்கல, ஆனால் ஒரு ஆங்கில படத்துலேருந்து ஒருத்தர் கூப்பிட்றாங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆச்சரியம். சரி சார் வந்தவுடனே வரேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த படப்பிடிப்பில் இருக்கும்போது மும்பையில் எனக்கு 4வது நாள் வந்து ஃபைட்டில் ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. என்னால் மூச்சே விடும் இல்லை, மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து டாக்டர்லாம் வந்து பார்த்து என்னை வந்து மருந்தெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி என்னை கண்டினியூ பண்ண வச்சாங்க அந்த ஷூட்டிங்கில் நடிக்கிறதுக்கு. ஏன்னா 7 டேஸ் போச்சு அந்த ஷூட்டு, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் ஒவ்வொரு நாளுமே வந்து எனக்கு ஒரு உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி டஃப்பான ஒரு கண்டிஷனில் 11 டேஸ் ஷூட் முடிச்சுட்டு சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி அப்போது நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் மாதிரி சென்னை வந்துட்டுருக்கேன் அப்படின்னு. ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாக சார் இருந்த ஹோட்டலுக்கு தான் போகிறேன், வீட்டு கூட போகல. காரில் ஏறி உட்காந்தவொன்னே மறுபடியும் அந்த மூச்சுத்திறனில் அப்படி ஒரு மூச்சுத்திறனில் என்னால் மூச்சே விட முடியல. ஏன்னா அன்றைக்கி ஃபைட்டில் அடிபட்டது, அதோட தொடர்ச்சியாக 11th டே வந்து இவரை வந்து பார்க்குறேன். அப்படி ஒரு மூச்சு திணறல், இந்த மூச்சுத்திறனோட நான் போய் பார்த்தா என்னை அவர் பார்த்து செலக்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு டவுட்டு. என்னால் வந்து அந்த அவர் இருந்த ஹோட்டல்லேருந்து 1st ஃப்ளோருக்கு போனோம், என்னால் நடக்க கூட முடியல. நடந்து கஷ்டப்பட்டு போய் இப்படி தான் இருக்கேன். ஏன்னா பாயை திறந்தோம்னா தெரிஞ்சிடும் எனக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு. மூச்சு விட முடியல, அவர் சொல்கிறதெல்லாம் மட்டும் கேட்டுக்கிட்டு அப்படியே இப்படி இப்படி அவ்வளோ ஏதாவது ஏன்னா கிடைச்ச வாய்ப்பை வந்து நம்ம தவறு விட்டுருவோமோ, ஏன்னா என் உடம்பு சரியில்லாம இருக்கான் இவனை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும்னு நினச்சிருக்கலாம் அவர், நினைக்கலாம் அவர். ஸோ அதனால் நான் வந்து என்னோடய வீக்னஸை தெரிஞ்சுக்க காமிக்கக்கூடாதுன்றதுக்காக நானும் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அப்படியே இருந்துட்டு. ஏன்னா கூட இருந்தது வந்து நம்ம ஜெய்சூர்யாண்ணன், நம்ம நண்பர் தான், இருந்தாலும் கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்குது. ஆனால் இவன் உடம்பு இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஒரு பயத்திலே நான் வந்து அவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணி அவங்க வீட்டுலேருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு
உள்ள போகும்போதே என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்கும்போது அந்தளவுக்கு மூச்சு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு நைட்டு தூங்கி வந்து காலையில் வந்து நான் வந்து காஞ்சனா 3 படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம். மறுபடியும் மூச்சுத்திறல் ஏற்படுது. அந்த மூச்சுத்திறலோட விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அவங்க எல்லாத்தையும் நான் நினச்சது நமக்கு இருமல் இருக்குது பொழுது அதனால தான் மூச்சுத்திறல் ஏற்படுதுன்னு நினச்சி விஜய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டரை பார்க்குறேன். அவர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு இல்லை இது இருமல்லாம் இல்லை ஹார்ட் சம்மந்தப்பட்டது, நீங்கள் போய் உடனே அட்மிட் ஆகுங்கனாங்க. நான் சொன்னேன் இல்லை சார் காஞ்சனா 3 ஷூட்டிங் போயிட்டு என்ன லான்ஸ் மாஸ்டர் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க நான் போய் ஆகணும் அப்படின்ன உடனே சார் அவங்க அவர் என் ஒய்ஃப் கிட்ட இவரமா இவருக்கு வந்து சீரியஸ்னஸ் தெரியல இவர் ரொம்ப சீரியஸாக இருக்காரு மூச்சே விடமுல்ல முதல்ல ஐசியூவில் போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் கேட்காம அதுக்குள்ளே என்னோடய மேனேஜர்லாம் வந்து என்னை வந்து காஞ்சனா 3 ஷூட்டிங் போயிட்டு அங்கே எல்லோரும் பார்த்து என்னை பயங்கரமாக என்னப்பா என்ன செய்யணும்னா என் மூச்சு திறல் ஏற்பட்டு ஒரு மாதிரி ஐசியூ சொல்ல வந்தேன் லாஸ்ட் மாதம் இல்லை இல்லை இரு 2 ஹவர்ஸ் முடிச்சு அமைச்சுன்னு சொல்லிட்டு எனக்காக ஆம்புலன்ஸ்லாம் அங்கே ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அங்கே ஷூட்டிங் முடிச்சு கரெக்டாக 7 மணிக்கு விஜய் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் போய் அட்மிட் ஆகி 7 டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து உயிர் பிழைப்பனான்ற ஒரு ஸ்டேஜில் உயிர் பிழைச்சி வந்து அட்டன் பண்ண முதல் திரைப்படம் தான் த பேர்ல் இன் த பிளட். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கதையை சொல்ல வேண்டியதாக போச்சு. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ செட்டில் நடிச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் டைரக்டரு, ஏன்னா இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி வேலை வாங்கினார். இன்னொரு காரணம் என்னால் அதுக்கு மேலே இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா மூச்சு வாங்குது. இந்த ரன்னிங் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க நான் ஒரிஜினலாக அப்படி ஓடிருப்பேன், ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடிருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து என்னால் ஓட முடியாத சூழ்நிலை மூச்சு திறனால் ஏற்பட்டு எப்படியோ அந்த படத்தில் விடக்கூடாது இந்த கேரக்டரை விடக்கூடாது கிடைச்ச வாய்ப்பு. ஏன்னா 25 வருஷம் போராட்டம் இதில் வந்து ஒரு கேரக்டர் அதுவும் ஒரு லீடு கேரக்டர் கிடைக்குது அதுவும் ஒரு ஆங்கில படத்தில் கிடைக்குதுன்னு போது அந்த மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம படத்தை முடித்து கொடுத்து அப்புறம் தான் நான் ரிலாக்ஸ் ஆனேன். இந்த நேரத்தில் கென் கெண்டையா சாருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சது. ஏன்னா அவர் நினச்சிருந்தார்னா உடனே ஆளை விட மாற்றிருக்கலாம். ஏன்னா நான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அவருக்கு. இருந்தாலும் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி என்னை வந்து நடிக்க வச்சதுக்காக என்னை மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து இலங்கை தமிழர்கள் எவ்வளோ தூரம் அவதிப்பட்டிருக்காங்கன்றதை அழகாக தோலுரித்து காட்டியிருக்கிற ஒரு அருமையான திரைப்படம். இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மீடியாக்கள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. வந்திருந்த எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஐயா. 2 மினிட்ஸ் உட்காருங்கய்யா. ஐயா அது கிளம்புறாங்களேன்னு பார்த்தேன். ஈழப் போராட்டத்தில் யார் ஜெயிச்சா அப்படின்னா உண்மையிலே வந்து தமிழர்கள் தான். ஆயுத போராட்டத்தில் வேணா யாரோ ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் பொருளாதார போராட்டத்தில் இன்றைக்கி உலகம் முழுக்க பரவி தமிழர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட உங்களுடைய கடன் என்னன்னு சொல்லுங்கள், உங்களுடைய அந்த கடனை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் பணம் கொடுக்குறோம், வேறு நாடுகளுக்கு நீங்கள் வந்து இந்த நிலத்தை விற்க வேண்டாம், நீங்களே ஆட்சி செய்யுங்க, புலம்பெயர்ந்த தமிழர்கள்லாம் நாங்கள் வந்து எங்கள் சொந்த பந்தத்தோடு வாழணும்னு ஆசைப்பட்றோம், அதுக்காக உங்களுடைய கடனெல்லாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் நேற்று என்னோடய அலுவலகத்துக்கு வந்திருக்கும்போது இதை மீண்டும் உறுதிப்படுத்தினது கென் கந்தையா அவர்கள். அவர் கைத்தட்டுங்க அவருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு பொருளாதார போராட்டத்தில் தமிழர்கள் வந்து உலகம் முழுக்க வந்து தன்னுடைய உழைப்பின் மூலமாக ஒரு மரண போராட்டம், இங்கேருந்து வந்து எந்த பாஸ்போர்ட் எந்த இதுவும் இல்லாமல் வெளிநாடுகளில் போய் அடைக்கலமாகி அங்கே வந்து அவங்க வந்து உழைப்பு உழைப்பு உழைப்பின் மூலமாக நேர்மை அவங்களுடைய அந்த புத்தி கூர்மை இது மூலமாக வந்து இன்றைக்கி வந்து விலைக்கே வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் உணர்வுபூர்வமாக இந்த நிகழ்ச்சியில் அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற விஷயம். கென்கந்தையா அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னு, ஏன்னா அவங்க பார்த்த பார்வை அவங்க அவங்க அனுபவித்த சில விஷயங்களை அப்படியே கோர்த்து சில படங்களாக எடுக்கும்போது அங்கங்கே வெவ்வேறு இடங்களில் நடந்த நிகழ்வுகள் வந்து ஒரே 1.5 மணி நேரத்துக்குள்ள சொல்லும்போது ஒரே இடத்துல நடந்ததாக நடக்கலையா அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அவங்க பார்த்த பார்வை இதுமாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இந்த நேமா பூத்தா அப்படின்னு ஒரு சர்வதேச திரைப்படம், இந்தியாவில் அதுக்கு சென்சாரே இல்லை. இதே மாதிரி சம்பத்ராம் நடித்த மாதிரியே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இலங்கை இராணுவ அதிகாரி அதில் நடிச்சிருந்தேன். அதுக்காகவே வந்து சிங்களம் பேசி கற்றுக்கிட்டு இதெல்லாம் நடித்தேன். ஏன்னா இங்கே தானே படம் எடுக்க முடியும், அது அந்த படங்களை வந்து அங்கே எடுக்க முடியாது இல்லையா. இங்கே தான் இங்கே இப்போ க்ரீன் பார்க்னு இருக்கக்கூடிய இடத்துல அப்போ வந்து ஸ்டுடியோ இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல தான் அதுக்கான படப்பிடிப்பு நடந்தது. இப்படி நிறைய நினைவுகள் இலங்கை தமிழர்களுக்கு, அவங்க இலங்கை தமிழ் சொன்னால் கூட கொச்சுக்குவாங்க, ஈழத்தமிழர்கள் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. அந்த உணர்வுகள் என்றைக்குமே நமக்கு மறக்க முடியாது. என்னுடைய மகனுக்கு வந்து தமிழேந்தி அப்படின்னு பேர் வச்சேன். அந்த போர் உச்சத்தில் இருக்கும்போது
அந்த இலங்கை அரசாங்கம் அமைக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய பேர் வந்து தமிழேந்தி அப்படி அந்த அடிப்படையில் நம்ம மகனுக்கு கூட தமிழேந்தின்னு பேர் வச்சேன். அதனால் நம்மளுடைய ரத்தத்தோட கலந்தது எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வரலாறு சொல்லும். உங்களுக்கு இந்திரா காந்தியிலேருந்து எம்ஜிஆர் வரைக்கும் எல்லாமே வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சது. அதுக்கான சாட்சியாக வந்து எம்ஜிஆர் மறைவு அன்னைக்கு தினத்தந்தி பத்திரிகையில் ஃபுல் பேஜில் வந்து பிரபாகரன் வந்து விளம்பரம் கொடுத்திருந்தார், இரங்கல் அஞ்சலி செலுத்தியிருந்தார். இதெல்லாம் இந்த வரலாறு எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அவங்க தனி இவங்க தனி அந்த தமிழர்கள் தனி இந்த தமிழர்கள் தனி அப்படின்றது இன்னும் வந்து அழகான ஒரு தமிழை பேசக்கூடிய ஒரு தமிழர்களாக அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு அடையாளமாக உலகத்தமிழ் அடையாளமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி உலகமே தமிழர்கள் அப்படின்னா அந்த ஈழத்தமிழர்கள் அடையாளம் தான் நமக்கு வந்து பெரிய இதாக இருக்குது. இப்போ பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் மேடையில் இருக்கிறாங்க. பேரரசு சார் அவர் மாதிரி ஒரு கமர்சியல் ஹிட்டு கொடுத்த ஒரு டைரக்டர் வந்து யாருமே கிடையாது. இன்றைக்கி பெரிய ஆட்களாக இருக்கக்கூடிய பல பேருக்கும் அவர் வந்து அவருடைய படங்களில் நடித்தது. அந்த ஹிட்டு வந்து இன்னைய வரைக்கும் திரும்ப கொடுக்க முடியல. அந்த பிஎன்சி ஏபிசி எல்லா சென்டரும் சொல்கிறாங்களா, அந்த ஹிட்டை வந்து யாருமே இது வரைக்கும் கொடுக்காத ஒரு பெரிய மாஸ் கமர்சியல் டைரக்டர் பேரரசு சார், அவர் வந்து இப்படி ஒரு விழாவுக்கு வந்திருக்கிறது வந்து அந்த டோட்டலாக வெளியிலேருந்து பார்ப்பாங்க, ஒரு கான்ட்ரவர்சியாக பார்ப்பாங்க. ஆனால் உண்மையிலே வந்து எனக்கு வந்து சினிமாவில் கமர்சியல் டைரக்டர் சார் ரொம்ப வந்து சமூக விஷயத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்ததை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்க வந்து சமூகத்தை பற்றி பேச மாட்டாங்க, இது பண்ணுவாங்க, கமர்சியலாக படம் எடுப்பாங்க. ஆனால் சமூக விஷயத்தில் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஆகட்டும், பேரரசு சார் ஆகட்டும், நான் அவங்கள்ட்டலாம் நடிச்சிருக்கிறேன். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சமூக விஷயத்தில் இது வேணால் நிறையா மீடியாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இப்படி ஒரு விஷயத்துக்கு பேரரசு சார் வர்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். உண்மையிலே வந்து அவர் நேரத்தை விட்டுட்டு அவர் தூரமாக அங்கேருந்து கிளம்பி வந்தது மாதிரி இருக்கிறதுலாம் உண்மையிலே வந்து இலங்கை தமிழ் சார்பாக அவருக்கு வந்து பேரரசு சாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அப்புறம் காந்தராஜ் சார் இங்கே தான் அவங்க அறிமுகம், பட் அவங்க வந்து பிரபாகரன் அவர்களுக்கே வந்து மருத்துவம்லாம் பார்த்துருக்காரு அப்படிங்கும்போது சிலிருக்குது, ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் அவங்களாம் இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. போண்டாமணி அண்ணன் தெரியும், பாலு மகேந்திரா வந்து அவங்க சுயிருச்சு வந்த போண்டாமணி, அவரும் வந்து ஒரு இலங்கை தமிழர் தான். இவங்க வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பாலு மகேந்திரா தொடங்கி எல்லாமே எம்ஜிஆர் கூட பூர்வீகம் உடைந்து இலங்கைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறையா நிறையா ஒரு தொப்பு கொடி உறவு நமக்கு நிறையா இருக்குது. ஆதேஷ் பாலா நண்பர், அவர் ரொம்ப புரட்சிகரமான சில படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. பழுவேற்றை இன்றைக்கி வந்து சரத்குமார் நடித்த கேரக்டர், அப்போவே படம் ரிலீஸ்க்கு மீடியா அவர் தனியாக நடிச்சிட்டாரு. இப்போ நிறைய மேடையில் எல்லாருடைய பேரும் இல்லை. ஸோ இந்த தருணத்தில் இந்த மாதிரியான உணர்வுகள் உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்கு. என்னுடைய உணர்வு கூட, நான் வந்து என்னுடைய கம்பெனி கூட மேப்பிள் லீவ்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ், ஏன்னா கனடாவில் நிறையா தமிழர்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த மேப்பிள் லீஃப் அந்த அந்த இன்ஸ்பிரேஷனில் வந்து என்னோடய கம்பெனி கூட இந்த மேப்பிள் லீவ்ஸ் நான் வச்சுருக்கிறேன். தமிழர்களுடைய அடையாளம் அந்த அந்த உலகத்துலேயே வந்து கனடா தான் வந்து தமிழர்கள் அதிகமாக மதிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. அந்த நாட்டோடைய தேசிய குடி பேரை என்னுடைய கம்பெனிக்கு வச்சேன். இது மாதிரி நிறைய ஒரு இன்டர்லிங்க் நிறையா வந்து நமக்கு இந்த தமிழர்களுக்கும் நமக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய இந்த மேடையை நான் மதிக்கிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்கும், இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பொதுவாகவே ஒரு நம்ம தமிழர்களெல்லாம் ஒரு பெரிய வழி ஒரு வழி என்னன்னா வழி என்னன்னா ஈழப் போராட்டத்தில் நடந்த அந்த வழி, அத்தனை தமிழர்கள் செத்து அண்ணம்னுடைய தங்கச்சி கற்பழிக்கப்பட்டது, அம்மா கற்பழிக்கப்பட்டது, இந்த மாதிரி வழிகள்லாம் வந்து நம்ம அனுபவிக்கலாம் கூட நம்ம வந்து அதை கேட்டு அது பயங்கரமான வழியாக நம்ம எல்லோரும் அனுபவிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வழி வந்து இலங்கையில் நம்ம பக்கத்தில் நடந்த இலங்கையில் நடந்திருக்கு. இது வந்து நம்ம கேட்கும் போதே அப்படி ஒரு வழி இருக்குன்னா அங்கே நடந்து அதை அனுபவித்து அதை பார்க்குறவங்களுக்கு வந்து எவ்வளோ வழிகள் இருக்கும், அதோட வழிகள் தான் இந்த பேரில் இந்த பிளட். உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழர்கள் ஆனதைகளா அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நினச்ச நேரத்தில் சொல்கிறது, நினச்சவங்களை கற்பழிக்கிறது, என்ன இப்போ என்ன எப்போ என்ன வேணால் நடக்கலான்றது மாதிரி இருக்கிறது வந்து தமிழர்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு ஒரு அருமையான பதிவை வந்து டைரக்டர் கென் கந்தையா வந்து நம்மளுக்கு ஒரு பதிவாக கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். நன்றிகள்ன்றது சொல்கிற விட ஒரு வருத்தமான நன்றிகள் தான். இன்னொரு விஷயம், இப்படிப்பட்ட ஒரு அருமையான படைப்பில் என்னுடைய நண்பன் சம்பத்ராம் நடிச்சிருக்கான். உண்மையை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெருமையாக சம்பத் 25 வருஷ போராட்டம், ஒரு சினிமாவில் 25 வருஷ போராட்டம், அவன் எவ்வளோ வழிகளை அனுபவித்து வந்திருக்கான்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவன் இன்னும் மென்மேலும் மென்மேலும் வளரணும் அப்படின்றது சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் கணேஷ் பாபு வந்து அவருடைய மகளுக்கு வந்து தமிழேனி அது மாதிரி பேர் வச்சுருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேரரசு சார் சொல்ல ரொம்ப எங்களெல்லாம் வளர்த்துட்டு எடுத்துகிட்டே இருக்கார். எங்களெல்லாம் எப்படின்னா எந்த ஃபங்க்ஷனாலும் எங்களுக்கு வந்துடுவார். அவருடைய மிகப்பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இப்போ இருக்க இயக்குநர்களில் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த இயக்குநர்களில் எங்களுக்கு எப்பயும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறது பேரரசு சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சார்.
மாதிரி காந்தராஜ் சார் அவருடைய இன்டர்வியூ யூடியூபில் பார்த்துருக்கேன், அவர்கிட்ட சொன்னேன் இது மாதிரி சொன்ன இன்டர்வியூ பார்த்தேன்னு சொன்ன மாதிரி. அப்புறம் அண்ணன் ஜெயசூர்யாவனும் அவரும் மிகப்பெரிய போராட்டத்தில் நான் திடீர்னு பார்த்து அவரும் இந்த படத்தில் இருக்கார், அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு வரலாற்று பதிவு வந்து நம்ம வந்து எப்பயாவது ஒரு நாள் தான் பார்ப்போம். சினிமான்றதே ஒரு வரலாற்று பதிவு தான், அதில் இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் மிகப்பெரிய வரலாற்று பதிவு. இப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுத்த இயக்குநரும் தயாரிப்பாளருமான கென்கந்தி அவர்களுக்கு வந்து நன்றிகள், ரொம்ப நன்றி. தேங்க்யூ, ஐ லவ் யூ, பாய். என்ன பேசுகிறதே தெரியல, நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். மேடையில் வீட்டிற்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய இயக்குனர் பேரரசர் அவர்களுக்கும், இந்த படத்தின் நாயகன் சம்பத் சார் அவர்களுக்கும், மனது கணேஷ் பாபு அவர்களுக்கும், ஆவேஷ் பாலா அவர்களுக்கும், ஐயா காந்தராஜாய் அவர்களுக்கும், மற்றும் எல்லாரையும் சொல்ல முடியலை, மற்றும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த படத்தை பார்த்து நான் அழுதுட்டேன். ஏன்னா நான் பாதிக்கப்பட்டவன், இலங்கை தமிழனாக பாதிக்கப்பட்டவன், இலங்கை இராணுவத்தில் அடிபட்டவன், அகதியை அடிபட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கிடையில் எனக்கு உடல்நல சரியில்லாமல் எமதர்மம் பிடியில் போய் தப்பிச்சு திரும்பி வந்திருக்கேன். ஏன்னா பல தடவை நான் இராணுவத்தில் சிங்கள இராணுவத்தில் மாட்டி அடிபட்டு தப்பிச்சிருக்கேன், சூடுபட்டிருக்கேன், இந்திய இராணுவத்தையும் மாட்டுப்பட்டிருக்கேன். இப்படி மோசமான நிலையில் தப்பிச்சு வந்தவன் தான் அந்த போண்டாமணி ஐயா. நம்ம ஆடுபுலி ஐயா சொன்னார், ஆடுபுலி ஆடுகளை நடிச்ச ஐயா சொன்னார், ஒரே சட்டையை போட்டு ஒருத்தன் போக மாட்டேன். ஆனால் எங்கள் ஊருக்குள்ள மன்னாரில் கொப்பேக்கடுவன்ற ஒரு அதிகாரி சிங்கள நாய் காலையில் வந்து இறங்கினவன் நைட்டு 12 மணிக்குள்ள 580 தடவை வீடு வீடாக பூந்து சுட்டான், கேள்வியே இல்லாமல் ஒரே யூனிஃபார்மோட. என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் கண்ணால் பார்த்து கடைசி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அடித்து கொன்னோம் அவனை காலையில் 5:30 மணிக்கு. தெரியுமா, நாங்கள் எல்லாருமே இதை உண்மையாக சொல்கிறேன். அதுக்காகவும் என்னை கொண்டே போட்டு அடித்தாங்க, சுட போனாங்க, சுட்டு செத்துட்டேன்னு நினச்சாங்க. நாங்கள் 42 பேரை ஒன்றா நிற்க வச்சு சுட்டோம், மயங்கி விழுந்தோம். ஆனால் நான் அதில் 3 பேர் நாங்கள் உயிர் தப்பி வந்தோம். நினச்சி பார்க்கமா மயங்கிட்டோம், அதில் செத்துட்டேன்னு விட்டு போனான். இந்தியா நம்ம விடுதலை புலிகள் தூக்கிட்டு போய் எங்களை காப்பாற்றுனாங்க. எங்கள் அம்மா 83ல் எங்கள் அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் 8 பேர் ஒரே படகில் கிளம்பி வரும்போது ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் குண்டை போட்டு கொன்னான். 8 பேரும் ஒரே நாளில் போயிட்டாங்க. எங்கள் அம்மா வாடி இன்னும் எடுக்க முடியலை. அம்மா வந்த படகு ராஜயோகம் இன்றைக்கும் ராமேஸ்வரம் கிடக்கு. இத்து போய் நான் போய் போய் பார்த்து அழுதுட்டு வருவேன். என்றைக்காவது எங்கள் அம்மா உயிரோடு வரமாட்டாங்களா அப்படின்னா இன்றைக்கி அம்மா ஃபோட்டோ வச்சு கும்பிடாமல் இருக்கிறேன். அப்படி பல விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம டைரக்டர் கெந்தி ஐயா அவர்கள் வந்து நமது சம்பத் சார் அப்படியே சிங்களவனாக நடிக்க வச்சுருக்காரு. அது சம்பத் சாரால் மட்டும்தான் முடியும் எனக்கு தெரியும். ஏன்னா அப்படிப்பட்ட மாபெரும் கலைஞர், 25 வருஷமாக போராடுறார். சிட்டிசனில் நானும் அவர் ஃப்ரெண்டாக இருந்தோம், ஆலையால் பேசிக்குவோம். ஆனால் இன்றைக்கு மட்டுக்கும் அவர் போராட்டம் போயிட்டு தான் இருக்குது. சரியான இடத்த சினிமாவில் அவருக்கு கொடுக்கல, கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உண்மையான உழைப்பு, நல்ல எண்ணம் உள்ளவன் தோற்று போனது சரித்திரமே கிடையாது. அந்த வகையில் கண்டிப்பாக அவருக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன் நம்ம டைரக்டர் பேரரசருங்க ஐயாவை எவ்வளோ பெரிய கிட் படத்தை கொடுத்தவர், இன்றைக்கி தொடர்ந்து படங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஏன் இந்த ஹீரோக்கள் கூப்பிட்டு கொடுக்க முடியாதா? ஏன் அன்னைக்கு சம்பளம் கம்மியாக வாங்கிக்க வளர்த்து விட்டாங்கல்ல, இன்னைக்கு புது புது ஹீரோ டைரக்டரை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திறமசாலிகளுக்கு இடம் இல்லை, கண்டிப்பாக இடம் கிடைக்கும், கிடைக்காம போகாது. அந்த மாதிரி நானும் நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருக்கேன். இன்றைக்கி உயிர் தப்பி வந்து திரும்பவும் சினிமாவில் வருவேன் நினச்சேன், பழையபடி நடிச்சிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து எனக்கு வாய்ப்புகள் கொடுங்க ஐயா. உண்மையிலேயே சிலோன் பிரச்சனையை பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு. உண்மையிலே நான் ஒரே நேரத்தில் நிறைய பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அதிகம் பேச இல்லை. வெறித்தனம் வருது பேசும்போது. நான் பாதிக்கப்பட்டு வந்தவன்றால் பேசுகிறேன். இந்த படத்தை பார்க்குற நீங்கள் உணரணும், சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்தளவுக்கு எல்லாரும் இலங்கை தமிழில் பாதிக்கப்பட்டிருக்கோம். நமக்கு நல்ல கண்டிப்பாக நாடு கிடைச்சிருக்கும், அதுக்குள்ளே ஒரு சிலர் பூந்து கெடுத்துட்டாங்க. கண்டிப்பாக கிடைக்காம போகாது. தமிழ்களை முன்னு ஒன்று கண்டிப்பாக கிடைக்காம தான் போகுது. தமிழ நட்டுன்னு ஒரு நாடு இல்லாமல் போகாது, அது கண்டிப்பாக கிடைக்கும். நான் இனி சோழன் பக்கம் போக முடியாது, நிறைய பேசிட்டேன். ஆனால் அதுக்காக நான் பயப்பட இல்லை. என் கூட பிறந்த 16 பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டை விட்டு அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அண்ணன் தம்பியெல்லாம் உலகம் பூரா இலங்கை தமிழர்கள் இருக்கிறபடியால் தான் இன்றைக்கு இந்தியாவில் போகிற கலைஞர்களுக்கு வேலை இருக்காத மறந்துடாங்க. சொல்லி விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா ஏற்பாடு செய்த பிஆர் கோவிந்தராஜய்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். போண்டாமணி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த நமது
மீடியா நண்பர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி கடன் நன்றி கூற கடமை பட்டிருக்கேன். என் திருப்பாச்சி பெஞ்சமினை நினைச்சு பார்க்குறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு சரியான அழைப்பாளர்கள் அப்படின்னா ஐயா டாக்டர் காந்தராஜ் ஐயா அவர்கள், அடுத்து ஐயா ஜெயபவன் சார் அவர்கள். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த விடுதலை புலிகளோட தலைவர்களோட தொடர்பில் இருந்தவங்க. அவங்க இங்கே வந்து வாழ்த்தியது தான் இந்த குழுவுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு கௌரவம். அப்புறம் முக்கோண்டாமணி அவர்கள், அவரும் இங்கே ரொம்ப போராட்டம் செஞ்சு வந்திருக்காரு. அப்புறம் இவங்க தான் இந்த மேடைக்கு பொருத்தமானவர்கள். நாங்களும் சும்மா எப்பவும் உள்ள ஒரு அழைப்பாளர்கள் தான். அப்புறம் தொகுப்பாளினி நந்தினியோட குரலை பற்றி ஐயா பெருசாக சொல்லிட்டாங்க. ஆமாம், கணிகர் கணிகர் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பெரிய உங்கள் வாழ்த்து உங்களை இன்னும் புதுசாக உயர வைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம காந்தராஜ் சார் ஐயாவோட யூடியூப்பில் நிறைய அவங்க இதெல்லாம் பார்ப்பேன், பிரமிச்சு போவேன். இந்த மாதிரி ஒருத்தர் போல்டாக பேச முடியுமான்ட்டு. இப்போ சிலர் பேசுவாங்க, அது இல ரத்தம். ஆனால் இப்போ இருக்க இந்த விமர்சகர்களில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட 100 மடங்கு பேசக்கூடியவர் தான் ஐயா. எதை பற்றியும் பார்க்க மாட்டார், மனசில் பட்டது அப்படியே எப்பவுமே யோசித்து பேசும்போது தான் கொஞ்சம் இதை பேசலாமா அந்த எடிட் பண்ணி பேசுவாங்க. ஐயா சரலாம் பேசுவார். ஆமாம், உங்களுடைய இதெல்லாம் போய் மக்கள்கிட்ட போய் நிறையா சேரணும் ஐயா. அதை கொஞ்சம் ஏதாவது மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைப்படுது. இப்போ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும் உங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம். இந்த படத்தோட வில்லன் சொல்லலாம், கதாநாயகன் சொல்லலாம், இந்த கதையை தாங்கி இருக்கிற ஒரு கதாபாத்திரம் சொல்லலாம், சம்பத்திரம். அவர் நடிகர் அப்படிங்களோட நண்பர். திருப்பாச்சியிலேருந்து மேக்ஸிமம் இல்லை படத்தை என்னுடைய படங்கள்லாம் அவர் இருப்பார். என்ன இப்போ திறமையான ஒரு நடிகரை வந்து நான் பெருசாக பயன்படுத்தலைங்கிறது எனக்கு ஒரு குறை. ஆனால் தொடர்ந்து படங்கள் இருப்பார். ஏன்னா சம்பத்ராம் சரி, எம்எஸ் பாஸ்கர் இந்த மாதிரி சில நடிகர் வந்து தொடர்ந்து பார்த்துருப்பாங்க. அது காரணம் நடிப்பு திறமைகளும் அடுத்து தான் இன்வால்மெண்ட், அந்த சினிமாவை நேசிக்கிறது, சினிமாவோடு சேர்ந்து கட்டி புரண்டு போராடுறது. அந்த மாதிரி நடிகளை பார்க்கும்போது நான் என்னுடைய எல்லா படத்தையும் நான் வந்து பயன்படுத்திக்குவேன். அந்த மாதிரி ஒரு நடிகர் தான் சம்பத்ராம். அவர் கரெக்டாக அந்த படம் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு கிஃப்ட்டும் சொல்லலாம், பொக்கிஷம் சொல்லலாம், உங்களுடைய நடிப்பு திறமையை பதிவு பண்ணால் ஒரு பொக்கிஷம் தான் படம். அதுக்கு வந்து நீங்கள் கண் கந்தையா அவளுக்கு என்றைக்கு நீ கடன் போட்டிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ரோட்டா கொடுக்குற பெரிய விஷயம். அப்புறம் ஈஸ்வரன் சார் சொன்னார், வசனம் பேசும் நடிகர்லாம் கொதிக்கணும் கொதிக்கணும் அப்படின்ட்டு. அது நடிகரோட நடிப்பு திறமை. ஆனால் ஒரு அமைதியாக நடித்தா கூட நம்ம கொதித்தோம் சார். அதுதான் வச்சு நடிகர் எமோஷனை பார்த்து பார்த்து பழகிட்டோம். அது ஆமாம், அது எப்படி நம்மளுக்கு ஒரு டைலாக்னா ஏற்றம் இறக்கும், ஒரு மாண்டஸ் வேணும்பாங்க இதெல்லாம் பார்க்குறது. ஆனால் இது அந்த இது இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப கொடூரமானவங்களும் அமைய தான் இருப்பாங்க. சும்மா அந்த அரை உரம் இப்போ அதிகமாக பேசும் நம்மள மாதிரி. அதே அந்த அது வந்து அந்த கெட்ட பொங்கல் கூசு நிறைய பார்த்துருக்கேன். அந்த சிங்க உங்களுக்கு தமிழங்களும் மறந்தாச்சு. போகப்போ ஒரு 5 வருஷம் பார்க்கும்போது ஒரு சிங்கிளான பக்கமாக தான் எங்களுக்கு ஆகிடுச்சு. அப்படியே இப்போ சில வார்த்தையெல்லாம் ஒன்று சொல்லும்போது இன்னொன்று தூக்கி வரும். பாடினாலே இப்படி வள்ளல் அப்படி வந்துடும்.
புரட்சி தலைவரும் எம்ஜிஆர், கலைஞர் அப்படின்னா கருணாநிதி. அது மாதிரி சில வார்த்தை சொல்லும் போதே சேர்ந்து வந்துருக்கோம். அது மாதிரி சிங்கிளான என்ன வருது உங்களுக்கு? சிங்கிள்னு வெறியில் தான் வரும். சிங்கிள் வேறு வாங்க, சிங்கிள் நம்ம பழகி போச்சு இப்படியே. சிங்கிள்னால சிங்கிள வெறியன். அந்த சிங்கிள வெறியனுங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், நிறையா நியூஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த திரையில் அந்த வெறியன் வெறி எப்படி இருக்கும்? அதை கரெக்டாக இயக்குனர் சரி, நடிகர் சரி, கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க. இந்த படத்தில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கொலை நடந்திருக்கும். தமிழர்களை கொன்றதும் சரி, ஒரு 5-6 கற்பழிப்பு இதில் பதிவு பண்ணியிருப்பீ. இன்றைக்கி பார்த்த எல்லாருக்குள்ளுமே ஒரு இருக்கம், ஒரு வேதனை. ஒரு 10-15 தமிழர்களை படுகொலை செய்த பார்க்கும்போது வெறும் ஒரு 5-6 பெண்கள் தமிழ்ச்சியை கற்பழித்ததை படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளவு வேதனை துடிச்சுன்னா, 10,000-15,000 தமிழில் கொண்டாங்களே, லட்சக்கணக்கான தமிழில் கொண்டு குடிச்சாங்களே, அப்போ அங்கே வாழ்ந்த மக்களுக்கு எப்படி சேர்ந்துருக்கும்? எத்தனை தமிழ்ச்சியை எத்தனை தமிழ்ச்சி கற்பழிக்கப்பட்டாங்க? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்க? இலங்கையில் வாழ்ந்ததை தவிர அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? என்னை பொறுத்திருக்கோம் தமிழ் போராளிகள், விடுதலை புலிகள், சிங்கள இராணுவம் சண்டை போடுவாங்க. அதில் சிங்களத்து இராணுவத்தில் பல பேர் சாவான், நம்ம போராளிகளில் பல பேர் சாவாங்க. இது ஒரு யுத்தத்தோட நீதி தான். அது இங்கேயும் சாகலாம், அங்கேயும் சாகலாம். ஆனால் அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க? அவங்களே கொன்று குவிச்சாங்க. பிரபாரன் பொண்ணாங்க, ஓகே, அவர் பையன் அந்த ஸ்டில் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம கொல்லப்பறம் தெரியாமல் அந்த பண்ணை சாப்பிட்டது இன்னைக்கு ஞாபகம் இருக்கலாம். மிகப்பெரிய கொடுமையான விஷயம். அவன் என்ன பாவம் பண்ணான்? அவனை கொண்டானுக்கு. அதனால தான் சிங்களங்கனால நம்ம வெறியன் வெறியனுங்கிறது இந்த மாதிரி விஷயங்களால தான். இப்போது இதில் நம்மெல்லாம் குற்றவாளி சொல்கிறேன். இப்போது அவன் வந்து ரொம்ப நாள் மனசில் ஒரு வேதனை தான் அது. நம்ம இன்னமும் அழிக்கப்பட்டுச்சு இல்லை, நம்ம என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணோம்? நம்ம செய்தியில் கேட்டுக்கிருந்தோம், அங்கே கொன்று குவிக்கும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் நம்ம வந்து குறை சொல்லிடக்கூடாது. அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கல, தமிழ்நாட்டை ஓட்டு வாங்கிட்டு இருக்க, தமிழ்நாட்டில் குழப்பம் நடத்தியிருக்க அனைத்து கட்சிகளும் அன்னைக்கு சேர்ந்து போராடி இருக்கணும். எந்த யார் போகிறான்? இந்த வார் வரைக்கும் முன்னாடி புரட்சி எம்ஜிஆர் பிரபாரணவர்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் வந்தார். அதில் முடியாமல் செய்த கேள்விப்படுவோம். இன்றைக்கும் ஒருவேளை அவர்களாக இருந்தால் வேறு மாதிரி இருக்குமோ? எது எப்படியோ இத்தனை கட்சி இன்றைக்கி தமிழ், தமிழன் தன்மானம், தமிழினம் அப்படி பேசிக்கிருக்கவங்கலாம் அன்றைக்கி ஒன்று கூடியிருக்கோம். அன்றைக்கி செத்ததுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கிருக்கோம். இந்த மீனில் ஒரு பல வகை இருக்கும். சில மீன் என்ன பண்ணோம்னா, குளத்தில் உள்ள இல்லை கடல் உள்ளது பாசியே சின்ன சின்ன செடிகள் அதில் சாப்பிட்டு உயிர் வாழும். சில மீன் என்ன பண்ணோம், புழு பூச்சி இந்த மாதிரி இதில் உணவை உட்கொண்டு உயிர் வாழும். சில மீன் இந்த பெரிய மீன்களாக இருக்கும். அது என்ன பண்ணும், இந்த பெரிய மீன் சின்ன மீன்களை சாப்பிட்டு அது மீனையே சாப்பிட்டு உயிர் வாழும். இதில் இந்த மீனையே சாப்பிட்டு உயிர் வாழும் மீன் இருக்குல்ல, அதுதான் அரசியல். இந்த அரசியல் என்ன ஆச்சு, ஒரு ஆள் மக்களுக்காக இருந்த அரசியல் மொழியை முழுங்கிச்சு, மதத்தை முழுங்கிச்சு, ஜாதியை முழுங்கிச்சு, ஒரு எண்ணத்தையும் முழுங்கிச்சு. எல்லாமே அரசியல் இன்னைக்கு. மொழியே அரசியல் பயன்படுது, ஜாதி அரசியல் பயன்படுது, மதம் அரசியல் பயன்படுது, தமிழன் இனமும் அரசியல்படுது. அப்படி அந்த தமிழ் இனம் அரசியலுக்கு உட்கொண்டது தான் அந்த ஈழத்தமிழர்கள் படுகொலை.
முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள். நல்ல எண்ணத்தில் தான் சிலதெல்லாம் அந்த சிங்கள அரசும் இவங்களும் ஒரு உடன்பாடு பண்ணாங்க, சிறு சிறு குறைகள். ஆனால் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதுக்கப்புறம்தான் வேறு மாதிரி மாறிப்போச்சு இலங்கையோட நினைவுக்கு. அந்த தலையெடுத்து மாறி போனதான் அங்கே நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து விடுதலை புலிகளில் அவர் தான் கொண்டான்னு சொல்கிறோம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகள் சிங்கள மரணத்துக்கு அப்பாய் தமிழர்கள், சிறு சிறு குழந்தைகள், தமிழ்ச்சியர் கற்பழிப்பு, இதுக்கெல்லாம் நிறைய நடந்துச்சு. நம்ம வேடிக்கை பார்த்தோம், ஒத்துக்கொண்டு கஷ்டம், நம்ம போராடல. சிலருக்கு வந்து நம்ம பாரத பெருமையை கொண்டுட்டாரே குறைவாக இருந்தாங்க காரணம் அப்படின்னு ஒரு ஒரு கோபம் இருந்துச்சு. அப்போ விடுதலை புலி மட்டும்தான் கோபம் இருக்கணும், மக்களை கொண்டு குடிச்சாங்கல்ல, அப்போயே மக்களை கொண்டு குடிச்சாங்கல்ல. இங்கே உள்ள தமிழ் தமிழ் சொல்கிறவங்களாம் எங்கே போனாங்க? இங்கே யார் ஒருமித்து சிலதெல்லாம் அனைத்து குச்சி கூட்டம் அனைத்து குச்சி கூட்டம் போடுவாங்களே, இதுக்காக போட்டாங்கள ஃபஸ்ட்டு. ஒரு தமிழ் என்ன அழியுது? நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு தலைமுறையாக இங்கே தங்கிட்டாலே வேறு மொழிக்காரர்கள், தமிழ் அல்லாதவர்கள், வேற்றுமொழிக்காரர்கள், ஒரு அஞ்சாறு தமிழர் அங்கே இருந்துட்டாலே நம்ம ஒரு தமிழ் ஒத்துக்கிறோம், ஒத்துக்கிறோம்ல நம்ம. அப்போது இலங்கையில் தமிழை அஞ்சாறு தலைமுறையும் அங்கே போய் செட்டில் ஆகிட்டான், ஒரு ஆறு தலைமுறை அங்கே செட்டில் ஆகிட்டான். அண்ணா அங்கே எதை பிரச்சனை அண்ணே? அப்போ தமிழர் அல்லாதவர்கள் அஞ்சாறு தமிழர் அங்கே இருக்கும்போது நம்ம தமிழர்களை கொண்டாடும் போது நம்ம தமிழை வந்து இலங்கையில் அஞ்சாறு தமிழர் இருந்தோம்னா அவன் தமிழ் இல்லையா? அவன் தமிழ் இனம் நம்ம நினைக்கக்கூடாதா? அவன் தமிழ் இனம் தானே, எங்கே இருந்தானே? அவன் தமிழ் இனம் தானே? விட்டுறோம், பெரிய பாவம் பண்ணிட்டோம். பொதுமக்கள் விடுங்க, அரசியல்வாதிகளாம் இது வந்து பெரிய பாவம் பண்ணியாச்சு தான். இன்றைக்கி வந்து அத்தனை தமிழில் கொண்டு குடிச்சானுங்க, அது காரணம் ராஷ்டிர பிரச்சனை. இன்றைக்கி ஈழத்தமிழர்கள் உலகத்தில் பல நாடுகளில் தலைநிமிர்ந்து வாழ்ந்துருக்கான், நல்ல வசதியாக அவனை தலைநிமிர்ந்து வாழ்ந்துருக்கான் சார். தமிழர்கள் ராஜ சிங் வாழ்ந்துட்டுருக்கார், தலைமுறை வாழ்ந்துட்டு இருக்கார். அதையும் ஆணை கொடுத்து தண்டனை கர்மா பாங்கில் அது விடாது. நீ ஒரு நாட்டிலும் இருக்க முடியல, எங்கேயோ இருக்க, அங்கே ஒன்றால் சுதந்திரமாக இருக்க முடியல. இது தண்டனை. நம்ம கர்மம் வந்து எல்லாருக்கும் உண்டு, வேடிக்கை பார்த்தனுக்கு உண்டு, வேணா செஞ்சவனுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது அந்த விடுதலை எங்கெங்கே இருக்காங்க தேடி தேடி குருவி சொல்கிற மாதிரி சுட்டு கொண்டுறாப்ல. இதுதான் நாங்கள் அங்கே நடந்துச்சு. இங்கே வந்து படத்துக்கு சின்ன சின்ன ஒரு சின்ன இது ட்ரெயிலர் மாதிரி தான் இன்னும் நடந்த என்ன விஷயம் கொத்து கொத்தாக கொண்டாங்கல்ல. இது இந்த இயக்குனர் கென் கந்த கந்தையா அவருடைய அந்த வேதனை பதிவு நிற்கார். இங்கே கூட நம்ம ஜெயபால் சார் சொன்னார், கொஞ்சம் எல்லாம் சில குறைய சொன்னார். இது அவர் தொழிலாக பண்ண சார், என்ன உணர்வில் பண்ணியிருக்கார். தொழிலாக பண்ணா தான் அதெல்லாம் பார்க்கணும். அவருடைய குடும்பத்துக்கெல்லாம் நடந்ததெல்லாம் கேட்டிங்கன்னா எப்படி இவரால் இவ்வளோ அனுபவபூர்வமாக எடுக்க முடியும்? அப்போ அதான் இங்கே வந்து நம்ம வந்து தொழில்நுட்பம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, என்ன பதிவு அதைத்தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு தமிழராக நம்ம வந்து அவருடைய வேதனையும் அவருடைய இதையும் உணர முடியுது. இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் இல்லைன்னு சொன்னாங்க, ஓடிடி தளத்தில் ரிலீஸ். அது என்ன இங்கே தமிழ்நாட்டில் என்ன கொடுத்துனா இந்த இலங்கை ஈழத்தமிழுக்கு என்ன பெரிய சோதனைனா அவன் வந்து இலங்கையிலும் வாழ முடியாது, அதுக்கடுத்து வாழ முடியாத இடம்னா தமிழ்நாடு தான். இங்கேயும் பயத்தோடு வாழ முடியும். ஆனால் இது அவங்க சொந்தமெல்லாம் ஏதோ ஒரு நாட்டில் ஆஸ்திரேலியாவிலையோ லண்டன்லேயோ அங்கே வந்து நிம்மதியாக சுதந்திரமாக வாழ்கிறாங்க இலங்கை தமிழர்கள். தமிழன் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அதனால் சுதந்திரமாக வாழ முடியாது, அந்த சூழ்நிலை இங்கே இருக்கு. ஆமாம், இங்கே அகதிதான், அவங்க இங்கே குடியிருப்பெலாம் கொடுக்க மாட்டாங்க அங்கே. அங்கே உங்களுக்கு அது வேறு மனிதன் கொடுத்து பார்க்குறாங்க. இதில் கொஞ்சம் ஏன்னா ஒரு பயம் இருக்குது, அது அது ஒத்துக்கணுமா. ஒரு இலங்கை தமிழர்னால் அரசாங்கம் கொஞ்சம் பயப்படுது, அது வந்து அதுக்கான வழிமுறை இருக்குது.
அவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்களா, எப்படி குடும்பம் கொடுக்கணும்னு பார்த்தவங்களும் குடும்பம் கொடுக்கணும். இந்த படம் போட்டியில் ரிலீஸ் ஆனாலும் சரி, மக்கள்கிட்ட போய் நிறைய போய் சேரணும். நம்ம தமிழர்களுடைய ஒரு வேதனையை, ஈழத்தமிழருடைய இந்த வேதனைகள், அவர்பட்ட கஷ்டம்லாம் மக்களும் அதை அறியணும். ஓட்டி தரத்தை உடம்பு சாய் மிகப்பெரிய விட்டேன். நன்றி, வணக்கம். அவர் உயிர் போகும் இல்லாமல் இருந்த மனிதர்களுக்கு உயிர் கொடுத்தவர். என்னால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை, தனியாக என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. உங்கள் பொறுமைக்கு நன்றி. ஏன்னா ஹீரோ வேல்யூவை பார்த்து இந்த படத்தை நீங்கள் பார்க்க வரவில்லை. நீங்கள் வந்து பார்த்தது உண்மையாக நடந்த விஷயங்களை சுருக்கமாக சொல்லி இருக்கு. இந்த இன அழிப்பின் கோர முகத்தின் ஒரு சில துளி தான் இந்த படம். இதற்காக 10 வருடங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன்னா இண்டிபெண்ட் ப்ரொடியூசர் டிரெக்டர்ஸுக்கு நிறைய ப்ராப்ளம். வேண்டாம், பிளாக் மணியும் இல்லை, ஒயிட் மணியும் இல்லை. அப்போ ஒரு படத்தை கொண்டு வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகும். ஆனால் இந்த படத்தை 8 நாளில் ஷூட் பண்ணி முடித்தது. ஸ்பெஷலி நான் தேங்க் பண்ணுறது அந்த ஆக்டர்ஸ், சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும், லைன் ப்ரொடியூசர் என்னை அழைத்து அன்பு அழைத்து சகல உதவி செய்தது ஜே சூர்யா அவர்கள். அவர் இல்லாமல் இந்த படம் இல்லை. காயப்பட்ட நிலையில் அடிவாங்கி மூச்செடுக்காத நிலையில் வந்தது உண்மை. அவரால் மூச்சு எடுக்க முடியல. சம்பத்ரா அவரை பார்த்துட்டு சொன்னால், இந்த ஐ பவர்ஃபுல் பாராமிலிட்ரி ட்ரூப் சிங்களீஸு, இவர் நல்ல பொருத்தமாக இருப்பார், ஒரு தாடி வைத்துக்கொள்ளுங்கள், உங்கள் பல் ஒன்றை தங்கப்பல்லாக வைத்துக்கொள்ள. ஏன்னா சிங்களீஸுக்கு தங்கப்பல் நல்ல விருப்பம். மிலிட்ரியில் பலருக்கு தங்க பல்லுண்டு. ஈழத்து போராளிகள் கொண்ட சிங்களீசின் தங்கப்பள்ளி அவர் கலெக்டர் இல்லை. அவருக்கு அவர்களுக்கு அதொன்றும் தேவையில்லை. நாட்டுக்காக போராடி இருந்தார்கள். நீங்கள் பொறுமையாக இந்த சிறிய படத்தை பார்த்ததுக்கு எனக்கு நன்றிகள். நான் மேடை பேச்சாளன் இல்லை, ஆக்ஷன் கட் நிற்கிறது சொல்லுவேன். அடுத்தது திரு பேரரசு அவர்களின் ஃபிலிம் செட்டில் நான் இருந்திருக்கேன். அவர் டிரெக்ட் பண்ணுற பார்த்துருக்கேன். திருப்பாஜியாக இருக்கலாம், வடபழனியில் அவர் செட்டில் நான் பார்த்தேன். வெரி ஆக்டிவ் மேன், மிக மிக சுறுசுறுப்பாக இருப்பார். அடுத்தது எல்லாரும் சொல்ல முடியாது, மன்னிக்கவும், ஈஸ்வர் அவர்கள் 30 வருட கால நண்பர், அற்புதமான குடும்பத்தின் நண்பர்களை கொண்டவர், என்னுடைய அற்புதம் நண்பர் காலமாகிட்டார். எஸ் கே ஜெயக்குமார் அவர் இருந்திருந்தால் இந்த அவர் இந்த படத்தில் நடித்திருப்பார். அவர் இப்போது இங்கு தான் இருக்கிறார், காலமாகி விட்டார், அவர் இங்கு தான் உண்டு. மிக மிக நன்றி பொறுமையை கடைபிடித்ததுக்கு.